தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து முடிகிற ஒரு ரோடு பாருங்க ஒரு டயர் மேலே தாட் ஆஃப் ஆஃப் மேக்கிங் அ ஓனர்ஷிப் வீடியோ மை கார் ஸ்டோரி இருக்குன்னு சொல்லியிருந்த ஞாபகம் இருக்குங்களா ஏன் இந்த கார் எடுத்தோம் அப்படின்னு ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் நீங்கள் எப்படியாச்சும் எடுத்துட்டீங்கன்னா ஏன் பைக் பிரசென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த கேரளா சைட்லாம் போய் பாத்தீங்கன்னா ராப்பா இருக்கட்டும் ஃபிஃப்டீன் இன்ச் அலோய் வீல்ஸ் நம்ம காரில் வந்து தேர்ட்டின் இன்ச் அலோய் வீல்ஸ் போட்டிருக்கோம் சின்னாலுமே வந்து எல்லா இடத்துலயும் சர்வீஸ் சென்டர் இருக்குது ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் வந்து சொல்லுவேன் காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லா இடத்துலயும் இந்த கார் ஓடி நான் பாத்துருக்கேன் இங்கே ஏதோ நம்ம வீட்லேயும் ஒரு கார் இருக்கு அப்படின்ற அந்த சின்ன ஹாப்பினஸ் அந்த டேஸ் வந்து எனக்கு இன்னமும் வந்து என் ஹார்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு ஆக்சுவலி ஒன் செவன்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஆர் தேர்ட்டின் ஏசி போட்டு ஓட்டும் போது கொஞ்சம் பவர் டிராப் இருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸில் இருக்கும் ஸோ ஆக்சுவலி என்னோடய காரில் இன்றைக்கி நான் ஏற்காடு வந்திருக்கேன் ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி எஸ்டேட்டில் இருக்கோம் நாங்கள் காஃபி எஸ்டேட்டில் ஸோ ஆக்சுவலி தாட் ஆஃப் மேக்கிங் அ ஓனர்ஷிப் வீடியோ ஆஃப் மை கார் ஸோ திஸ் இஸ் மை கார் ஆல்டோ எலெக்ஸை விச் ஐ பார்டடட் இன் டூ தௌசண்ட் நைன் ஏன் இந்த காருக்கு பின்னாடி நாங்கள் ஏன் இந்த கார் நான் ஏன் பர்சனலாக இந்த கார் வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது ஸோ ஆக்சுவலி இந்த ஸ்டோரி நம்ம அப்புறம் நான் பார்க்கலாம் ஸோ நவு லெட் ஸ்பீக் அபவுட் த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் அபவுட் திஸ் கார் ஸோ ஸ்பீக்கிங் அபவுட் த பாசிட்டிவ்ஸ் உங்களுக்கே தெரியும் ஆல்டோ வந்து மாருதி சுசுக்கியில் லான்ச் ஆகிட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து போன ஒரு ஒரு மாடல் ஆக்சுவலி வந்து நிறைய ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் சேல்ஸ் கவுண்ட்டும் வந்து இந்த கார்ஸ் வந்து கொடுத்துருக்கு இன்னுச் செக்மெண்ட் கேட்டகரி ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் அந்த பட்ஜெட்டில் வந்து நிறைய சேல்ஸ் கொடுத்த ஒரு மாடல் மாருதி சுசுக்கியில் நம் ஆல்டோ எலெக்ஸைன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆல்டோ எலெக்சின்னு சொல்ல முடியாது ஆல்ட்டோ அதோடய பாசிட்டிவ் வந்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இது வந்து ரொம்பவுமே வந்து ரொம்பவுமே வந்து ஒரு ரியலபிளான கார் ஆக்சுவலி நம்மளுக்கு பெருசாக மெயின்டெனன்ஸ் செலவு எதுவுமே வராது ஆக்சுவலி சர்வீஸ் காஸ்ட்டும் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக தான் வரும் நம்ம மற்ற ப்ரீமியம் கார்ஸ்க்கு செலவு பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து சர்வீஸ்லாம் வந்து நம்மளுக்கு பெருசாக நம்மளுக்கு செலவாக போகிறதில்ல மேக்ஸிமம் வந்து சர்வீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் வந்து எவ்ரி ஃபைவ் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் மந்த்ஸ் வந்து ஒரு நார் ஜென்ரல் செக்அப் பண்ணுவேன் அண்ட் டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபுல்லாக ஆயில் சர்வீஸ் இது எல்லாமே நான் வந்து ஆக்சுவலி மேக்சிமம் பண்ணிடுவேன் நான் ஸோ ஸோ சர்வீஸ் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வரும் அண்ட் அந்த டென் தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் அந்த பீரியாடிக்கல் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அரௌண்ட் லைக் ஒரு செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு எயிட் தௌசண்ட் ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும் எனக்கு ஸோ என்னால் இவ்வளோ அதிகமாக சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா எஸ் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுலேருந்து இது வரைக்குமே நான் வந்து இருந்து சர்வீஸ் கொடுத்ததே இல்லை ஐ மீன் அவுட் சைட் மெக்கானிக்ஸ் கொடுத்ததே இல்லை ஸோ கம்பெனி சர்வீஸில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மேபி அதனால் வந்து அவங்க நிறைய ப்ரோ வந்து வச்சிருப்பாங்க இல்லை எங்களா ஸோ இது பண்ணணும் சொல்லிவிட்டு ஸோ அண்ட் ஆல்சோ வந்து எனக்கு ட்ரஸ்டபுள் பர்சன்ஸ் வந்து ஷோரூமில் எனக்கு வந்து தெரியும் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு செவன் டு எயிட் இயர்ஸ் அவங்க தான் இந்த ரெகுலராக கார் வந்து பார்த்துட்டு இருக்காங்க சர்வீஸ் அட்வைசர்ஸாக இருக்கட்டும் இல்லை அங்கே உள்ளே இருக்க டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும் ஸோ அதனால் என்னால் நம்பி என்னோடய காரை வந்து அவங்கக்கிட்ட கொடுக்க முடியுது ஸோ இட் இஸ் ஐ ஐம் ஹாப்பி வித் இட் மெயின்டெனன்ஸ் வைஸ் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப பிரச்சனைலாம் இல்லை ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட்டும் எல்லா இடத்துலையும் வந்து அவைலபிள் இருக்கும் ரொம்ப ரியாலபிளான கார் நான் வந்து இந்த கார் வந்து நான் ஆல்மோஸ்ட் லைக் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி ஆல் ஓவர் இந்தியா நான் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்போ நான் வந்து பார்த்த வரைக்கும் காஷ்மீர் டு கன்னியாகுமரி எல்லா இடத்துலையும் இந்த கார் ஓடி நான் பார்த்துருக்கேன் இந்த கார் மட்டும் இல்லை மாரதி சுசு பிராண்ட் எல்லா இடத்துலையும் வந்து இந்தியா ஃபுல்லாக இருக்குது ப்ளஸ் வந்து எந்த ஒரு சர்வீஸ் இஷ்யூனாலுமே வந்து எல்லா இடத்துலையும் சர்வீஸ் சென்டர் இருக்குது இது நான் ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் வந்து சொல்லுவேன் அண்ட் ஒன்மோர் திங் விச் ஐ வாண்ட் டு ஷேர் இஸ் மைலேஜ் அட் இட்ஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பாயிண்ட் ஒன் கிலோமீட்டர் மைலேஜ் வந்து கம்பெனியில் கோட் பண்ண மைலேஜ் பட் ஆனால் எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர் வந்து எனக்கு மைலேஜ் வந்து கிடச்சிட்டு இருந்தது ஆனால் இப்போது கிடைக்கிறது இல்லை அதுக்கு என்ன ரீசனுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் டெஃபினட்டாக சொல்கிறேன் அண்ட் நெகட்டிவ்ஸுன்னு பற்றி இந்த கார் பற்றி நம்ம பேச சொல்ல எனக்கு வந்து பெருசாக நான் எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து நான் மேக்ஸிமம் பாசிட்டிவிட்டி தான் எடுத்து பண்ணேன் நெகட்டிவிட்டியும் நான் வந்து நான் எடுத்துக்க மாட்டேன் இன் கேஸ் வந்து சொல்லுன்னு சொல்லணும்னா கொஞ்சம் பவர் ட்ராப் இருக்கும் பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசி போட்டு ஓடும்போது கொஞ்சம் பவர் ட்ராப் இருக்கும் ஸோ காரும் சின்ன தான் செவன் எயிட்டி சிக்ஸ் இன்ஜின் தான் த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் நம்ம பெருசாக வந்து இட் இஸ் ஜஸ்ட் அ மோரர்லெஸ் கைண்ட் ஆஃப் ஃபேமிலி கார் பட் ஆனால் இந்த காரை வந்து கேரளா சைடெலாம் போய் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் லேம்போகினி டோஸ் போட்டிருப்பாங்க ராப்பாக இருக்கட்டும் ஃபிஃப்டின் இன்ச் அலோய் வீல்ஸ் நம்ம காரில் வந்து தேர்ட்டின் இன்ச் அலோய் வீல்ஸ் போட்டிருக்கோம் அந்த அலோய் வீல்ஸ் பற்றி நான் முடிஞ்சால் நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் அண்ட் எஸ் அந்த டைமில் வந்து ஒரு டூ தௌசண்ட் நைன் லாங் பேக் அந்த டைமில் வந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்குள்ளேருந்து ஒரு பெஸ்ட் கார் இப்போ வந்து ஒரு பெஸ்ட் கார் தான் இதுலேயே வந்து நிறைய அப்கிரேட் வந்துருச்சு கரண்ட் ஜெனரேஷன் ஆல்ட்டோன்னா பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் பெர் லிட்டர் வந்து வருது ஸோ அது ரொம்பவே ரொம்ப நல்ல விஷயம் பெட்ரோலில் அண்டு இப்போது லேட்டஸ்ட்டாக வர டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாடல் மேபி சிஎன்ஜி க ஃபேக்ட்ரி ஃபிட்ட சிஎன்ஜியோட வரும்போதுலாம் நம்மளுக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும் ஸோ எஸ் ஸோ தீஸ் ஆர் த பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் ஆஃப் திஸ் கார் பியா பாசிட்டிவ்ஸ் நிறைய சொல்லியிருக்கேன் நெகட்டிவ்ஸ் வந்து ஏசி போட்டு விட்டும் போது கொஞ்சம் பவர் ட்ராப் இருக்குது ஸோ அதனால் இன்கேஸ் நான் ஹில்ஸ் இந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா இன் ச சம்டைம்ஸ் ஏசி போட்டிருக்கும் போது எனக்கு இந்த இனிஷியலாக அந்த பவர் வந்து கிடைக்காது இல்லை ரொம்ப வந்து காரில் ஃபுல்லாக ஒரு ஃபைவ் பீப்புள்ஸ் இருக்காங்க ஃபுல்லாக லோடோடு நம்ம கார் மேட்டில் ஏற்றுறோம் அப்படின்ற சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ராப் இருக்குது அந்த டைம்ல வந்து ஃபர் மினிட் நான் வந்து ஏசியை வந்து ஷட் ஆன் பண்ணிவிடுவேன் அப்புறம் திருப்பி அதை ஆன் பண்ணிட்டு போய்ப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இட் இஸ் ரியலி பியூட்டிஃபுல் கார் ஆக்சுவலி ஸோ எனக்கு ரொம்பவுமே பர்ஸ்னலாக கனெக்ட் கனெக்டான ஒரு கார்னால் அது இந்த ஆல்டோ எலக்சை சொல்லலாம் நான் ஒரு ஸ்டோரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்குங்களா ஏன் இந்த கார் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலி நம்ம ஆவரேஜ் கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் நான் வந்து பெருசாக எதுவும் படிக்க மாட்டேன் படிக்க மாட்டேன்ற இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறேன்னா மேக்ஸ் மட்டும் வராது அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா படிக்க மாட்டேன் அது எப்படி வேணால் சொல்லிக்கலாம் ஓகேங்களா இட்ஸ் முடிஞ்சிருச்சு ஆல்மோஸ்ட் ஸ்கூல் கிரேட்ஸ்லாம் முடிச்சு டென் இயர்ஸ் மேலே ஆகுது ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் டென்த் எக்ஸாம்ஸ்க்கு அந்த ஒரு லாஸ்ட் ஒரு எக்ஸாமுக்கு ஒரு ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மந்த்ஸ் இருக்கும்போது ஒரு ஒன்றரை மாதம் இருக்கும்போது எங்கள் மம்மி சொல்லியிருந்தாங்க சுஜித் நீ ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வீட்டு நீ எப்படி நீ எடுத்துட்டீங்கன்னா யா நான் உனக்கு ஒரு பைக் ப்ரெசன்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நானே கேட்டிருந்தேன் மம்மி நான் ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கியிருந்தேன் எனக்கு பைக் வாங்கி தீங்களான்னு சொல்லிட்டு ஒரு நாள் காலையில் எங்கள் மம்மி வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவங்க வீட்டுக்கு வந்து வீடெல்லாம் காலையில் கோலம் போட்டுகிட்டுருந்தாங்க அந்த டைமில் நான் எந்திரிச்சு போய் கேட்டேன் எங்கள் அம்மா வந்து எப்போயுமே நிறைய விஷயத்துக்கு எனக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க நான் ஆனால் இந்த விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட்டே பண்ணலை எங்கள் அம்மா வாஸ் ஆக்சுவலி சர்ப்ரைஸ்ட் சரி ஓகே சுஜித் நீ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வாங்கல் கிஃப்ட் யூ பைக் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் உட்காந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து படித்தேன் அப்புறம் வந்து டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து த்ரீ நைன்ட்டி த்ரீ எயிட்டி நைன் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணேன் ஃபார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ வந்து மை மாமோ வாஸ் வெரி ஹாப்பி ஸோ அதனால வந்து எனக்கு இந்த அவங்க ஆல்மோஸ்ட் ஓகே பைக் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்து மா ரிசல்ட்ஸ்லாம் வந்துச்சு ஓகே அவங்களும் வீட்டில் ப்ராமிஸ் பண்ண மாதிரி பைக் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நானும் வந்து ஓகே சரி என்ன பைக் வாங்கலாம் அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன பைக் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ம அந்த லீவ் டைமில் வந்து நான் ஆக்சுவலி வெயிட் பண்ணிட்ருந்தேன் சிபிசை எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்ருந்தேன் அப்புறம் பல்சர் ஒன் எயிட்டி அண்டு வேற ஆர்டிஆர் ஒன் ஒன் சிக்ஸ்டி இருந்தது அப்போது ஒன் எயிட்டி லான்ச் ஆகலை ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் டூ தௌசண்ட் நைனில் தான் வந்து ஆர்டிஆர் ஒன் எயிட்டி லான்ச் ஆணிச்சு ஸோ மீன் வந்து பல்சர் ஒன் எயிட்டியா இல்லை சிபிசெட் எக்ஸ்ட்ரீமான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு டைலமாலேயே இருந்தேன் அப்புறம் ஒன் டே வந்து சர்ப்ரைசிங்கி நம்ம இந்த நியூஸ் பேப்பரில் பேம்ப்லெட்ஸ் வரும் பார்த்தீங்களா ஆட் பேம்ப்ளெட்ஸு அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அதில் ஸோ ஆல்டோ ஆல்டோ பற்றினா அந்த இது கிடச்சது ஆக்சுவலி சரியாக தெரில ஆ எங்கள் அம்மா ஸ்கூலுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸுக்குலாம் வந்து இது மாதிரி காருக்கு வந்து பேங்க் லோனில் வந்து நல்ல பெர்சன்டேஜில் தரதா சொல்லிட்டு ஒரு கார்டு வந்திருந்தது ஒரு ஆட் கார்டு வந்திருந்தது அப்புறம் மீன் மை டேட் ஆஸ்க் மீ வை டோன்ட் பி பை ஆ கார் இன்ஸ்டார்ட் வந்தால் அப்போ பைக்கே வந்து எயிட்டி ஃபைவ் டு நைன்டி தௌசண்ட் ஆல்மோஸ்ட் லைக் ஒன் லேக் கிட்ட பைக்கே வருது ஸோ வை டோன்ட் பி கெட் அ கார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் டேடி வந்து ஒரு ஐடியா சொன்னார் ஸோ ஆக்சுவலி ஐ வாஸ் ரியலி ஹாப்பி ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நம்ம வீட்டில் பெருசாக பைக்கும் இல்லை என் சைக்கிள் இருக்கும் அப்போட விண்டேஜ் பைக் எம்ஐடி இருக்கும் ஸோ ஓகே அடுத்து நான் தான் பைக் வாங்கணும் அப்படின்ற ஹாப்பினஸில் இருந்தேன் பட் ஆனால் வந்து காரே கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன் ஸோ ஆக்சுவலி எனக்கு அந்த டைமில் தெரியும் ஸோ சரி ஸ்விஃப்ட் இருந்தது ஸோ எனக்கு அது மேலே பெருசு இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு கார் கிடைச்சா போதும் ஓகே ஏதோ நம்ம வீட்லேயும் ஒரு கார் இருக்குது அப்படின்ற அந்த சின்ன ஹாப்பினஸ் அந்த டேஸ் வந்து எனக்கு இன்னமும் வந்து என் குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது ஆக்சுவலி இன்னமும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு கலர் எல்லாமே டிசைட் பண்ணிவிட்டு ஸோ அதுலேயும் வந்து கன்ஃபியூஷன்ஸ் போனச்சு ஆம்னி எடுக்கலாமா இல்லை ஆல்டோ எலெக்ஸ் எடுக்கலாமான்ட்டு கடைசியில் ஆல்டோ எலக்ஸை வந்து ஃபைனல் பண்ணியாச்சு பட் கலர்ஸில் கலர்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணி ஃபைனல் பண்ணிட்டு கார் வந்து ஃபைனல் எடுத்தாச்சு இதுதான் என்னோட என்னோடய கார் ஸ்டோரி எவர் சின்ஸ் தென் இந்த கார் கூடயே என்னோடய ஒரு லெவன் இயர்ஸ் ஜேர்னி வந்து போயிட்டுருக்கு ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு எஸ் கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து எவ்வளோ போயிருக்குன்னா வந்து ஒரு சிக்ஸ்டி ஃப சிக்ஸ்டி எயிட் தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு கடைசி இந்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் மட்டும்தான் இந்த கார் வந்து நாங்கள் அதிகமான அங்கே யூஸ் பண்ணிட்டுருக்கிறது யா ஒரு லெவன் இயர் கார் வந்து சிக்ஸ்டி ஃபவன்ட்டி தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் தான் ஓடிருக்கு அப்படின்ற சினாரிகளை வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப கம்மியான யூசேஜ் தான் எங்களுக்கு ஸோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதும் பார்த்திங்கன்னா இங்கே ஏற்காடு வருவோம் அப்புறம் மேக்ஸிமம் வந்து சேலம் டு கோயம்புத்தூர் சேலம் டு கோயம்புத்தூர் அதிகமாக ஓடி இருக்கு கார் அண்டு சேலம் டு ஏற்காடு அதிகமாக வருவோம் இங்கே கொஞ்சம் நாள் எங்கள் டேடி யூஸ் பண்ணிட்டு இருந்தார் அப்புறம் காலேஜ் டேஸில் நான் கோயம்புத்தூர் இருக்கும்போது நான் அங்கே யூஸ் இருந்தேன் ஸோ பட் டு பி ஃப்ரங்க் இந்த காரோட ரியாலபிலிட்டி பார்த்திங்கன்னா இட் அஸ் ட்ராவல்டு ஆல் ஓவர் த சவுத் நிறைய ட்ரிப்ஸ் போயிருக்கும் ஆக்சுவலி ஃபேமிலி ட்ரிப்ஸ் போயிருக்கும் வி ஹவ் பீன் டு கொடைக்கானல் ஒன்ஸ் அது தான் என்னோடய ஃபஸ்ட் லாங் ட்ரைடு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டைம் கொடைக்கானல் போயிருக்கேன் ஆல்டோவில் அண்ட் ஊட்டி போயிருக்கோம் ஊட்டி போயிருக்கோம் ஊட்டி கோத்தகிரி அண்ட் பெங்களூர் ஸோ ஆல் ஓவர் த பிளேசஸ் ஆல் ஓவர் த சவுத் கிட்டத்தட்ட ஸோ இந்த காரோட நான் ட்ராவல் பண்ணி இருக்கேன் நான் ஸோ இஸ் ரியலி ஹாப்பி அபவுட் திஸ் கார் அண்ட் ஸோ ஸ்பெஷலாக அந்த காருக்கு வந்து நம்ம என்னென்ன வேலை நான் அந்த காருக்காக செஞ்சுருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கார் நான் வாங்கின டைமில் சாரி எங்கள் வீட்டில் வாங்கி கொடுத்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கேமஸ கார் ஓகே கார் அந்த டைமில் ஒரு ப்ரீமியம் ஃபீச்சராக இந்த காரில் ஏசி இருக்க கார்னால் கொஞ்சம் பெரிய கார் அப்படின்ற சினாரியோ ஓகே ஸோ கார் ஆக்சுவலி வி பார்த்த கார் இட் ஹாஸ் அ ஏசி அவ்வளோதான் அதுக்கப்புறமேட்டு ஒன்று ஒன்றா நாங்கள் வந்து இந்த காருக்கு வந்து பார்த்து பார்த்து ரெடி பண்ணியிருந்தோம் எஸ் பாயிண்டர் செட் போட்டிருக்கேன் இட் வாஸ் டன் ஓவர் டென் இயர்ஸ் டூ தௌசண்ட் நைன்லேயே போட்டது கார் எடுத்த டைம்லேயே வந்து பாயிண்டர் செட் அண்ட் ஜேபிஎல் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம் பின்னாடி ஒரு சிக்ஸ் இன்ச் ஐத் சிக்ஸ் இன்ச் ஜேபிள் ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கேன் முன்னாடி ஃபோர் இன்ச் பையோன் இன்ச் ஸ்பீக்கர்ஸில் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு ஸோ அண்டு காருக்கு வந்து காஸ்மெட்டிக் அப்கிரேட்ஸ் இதெல்லாம் இந்த ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் எல்லா கார்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்டா இதெல்லாம் ஒரு விஷயமும் சொல்கிறீங்க ஜஸ்ட் சொல்லணுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் நான் ஆக்சுவலி யா ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அண்டு ஸ்பீக்கர்ஸ் இந்த சென்ஸ் ஒரு ப்ராப்பரான செட் ஒரு நல்லாவே எஃபெக்டிவாகவே இருக்குது அதோட குவாலிட்டி எல்லாமே சவுண்ட் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது அண்ட் காருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளோர் மேட் போட்டிருக்கேன் ஸோ ஃபுல்லாக ஃப்ளோர் மேட் போட்டிருக்கோம் நம்ம காருக்கு அண்ட் வந்து கஸ்டமாக சீட் ஜாப் பண்ணியிருக்கோம் அதுவும் அந்த பிளாக் அண்ட் ரெட் டோன் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் நான் ரொம்ப வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீட் செய்கிற இடத்துக்கே போயிட்டு நான் உட்காந்து நான் டிசைன் பண்ணி செஞ்சது ஆக்சுவலாக ஒரு மூணு நாள் டிசைன்ஸை பிக் பண்ணிட்டு போட்டு ஃபைனலைஸ் பண்ண டிசைன் இது சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டைமண்ட் கட் பண்ணியிருப்பேன் நான் அது உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன் ஆக்சுவலி மேபி அல் அட்டாச் அ வீடியோ ஃபார் திஸ் சீட் ஃபுல்லாக நான் டைமண்ட் கட் போட்டு பண்ணியிருப்பேன் இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு காஸ்மெட்டிக் அப்கிரேட் நான் நிறைய பேர் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த சீட் பார்த்துட்டு ஸோ ஆக்சுவலி சீட்டை யா அந்த டைமண்ட் கட்சி நான் நல்லா குஷினிங் பண்ணிட்டு நல்லா செய்யும்போது கூடே இருந்து சொன்னேன் நான் இது மாதிரி நான் நிறையா லாங் ஓட்டணும் எனக்கு வந்து குஷ்னிங் வந்து எக்ஸ்ட்ரா வேணும் நீங்கள் நார்மலாக பண்ணுறத விட எனக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ரெடி பண்ணது ஃபுல் ஃப்ளோர் மேட் போட்டிருக்கோம் அண்ட் எஸ் இதை தவிர்த்து வேறு ஏதாவது மேஜர் அப்கிரேடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் இன்ச் அலோவ் வீல்ஸ் போட்டிருக்கேன் நம்ம ஆல்ட்டோவில் ஸோ தேர்ட்டின் இன்ச் அலைவ் வீல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாசன் ப்ரசிஷன் சீரீஸோட வீல்ஸ் வந்து செட் ஆஃப் நான் செட் ஆஃப் ஃபோர் வீல்ஸ் யா வீல்ஸ் பார்த்துருக்கேன் தேர்ட்டின் இன்ச் வீல்ஸ் நம்ம காருக்கு போட்டிருக்கோம் வித் நாங்கேங் ஒன் செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஆர் தேர்ட்டீன் ஒன் செவன்டி ஃபைவ் ப்ரொஃபைல் டயர்ஸ் அப்கிரேட் பண்ணியிருக்கோம் எஸ் இது ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் அப்கிரேட் ஆல்டோக்கு வந்து இந்தளவுக்கு செலவு பண்ணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாங்க அதுக்காகவே வந்து நான் ஒரு தேர்ட்டின் இன்ச் அலோவ் வீல்ஸ் வந்து நான் போட்டேன் நான் ஸோ இட் ரியலி அ மெமரபிள் மெமரபிள் கூல் அக்சசரிஸ் ஆஃப் மை கார் யா அது நான் வீல்ஸ் பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ டெஃபினட்டாக அதோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன் யா அண்ட் யா தட்ஸ் ஆல் இட் ஓவராலாக வந்து பார்த்திங்கனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ வந்து மேபி ஃப்யூச்சரில் வந்து நிறையா பிளான்ஸ் வச்சுருக்கேன் காருக்காக அது ஒன்றுனா நான் டெஃபினட்டாக கிட்டே நான் அன்வீல் பண்ணுறேன் நான் அன்விலா ரிவியெலாம் சரியாக தெரில எனக்கு நாட் குட் கொஞ்சம் இங்கிலீஷில் பேசலாமே சொல்லிட்டு ட்ரை பண்ணுறது தான் ஸோ மேபி ஒரு வைடர் செட் ஆஃப் ஆடியன்ஸ் கொஞ்சம் போய் ரீச் ஆகணும் ஸோ யா யா டெஃபினெட்லி வேற என்ன சொல்லிட்டோம் எஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்ன வேலை பண்ணியிருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து என்னடா இதெல்லாம் சொல்லணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை ஜஸ்ட் ஷேரிங் தான் இது ஓனர்ஷிப் ரிவியூன்னு சொன்னேன் பட் ஆனால் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம பேசும்போது என்ன டாக்ஸ் போயிட்டுருக்கோமோ அந்த மாதிரி தான் வீடியோஸ் வந்து மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஃபர்ஸ்ட்லேருந்து ஆசை ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அண்ட் ஹெட்லைட்ஸ் இருக்குது ஹெட்லைட்ஸ் வந்து நான் பவர் பண்ணியிருக்கேன் நான் ஹெட்லைட்ஸ் வந்து பவர் பண்ணியிருக்கோம் ஸோ ஆக்சுவலி ஸ்டாக் பல்ப் வந்து இப்போ எப்படி எப்படி பார்த்தோன்னா பவரே இருக்காது உங்களுக்கே தெரியும் ஸோ அண்டர் நைன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிப்ஸோட ஃபிலிப்ஸோ ஓஸ்ராம் எஃப் சம்டைம்ஸ் ஃபிலிப்ஸ் அந்த ஓஸ்ராம் அந்த பல்ப்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நைட் டைமில் ஹைவே ரேட்ஸுக்கு ஒரு டெஃபனெட்டாக வந்து ஸ்டாக் பல்பை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பிரைட்டாகவே இருக்குது ஆக்சுவலி ஐ ரியலி லவ் இட் ஏன்னா வந்து கார்க்குள் வந்து கொஞ்சம் ஆம்பியன் லைட்டிங் பண்ணியிருக்கேன் பிகாஸ் எனக்கு கொஞ்சம் ஆம்பியன் லைட்டிங் இருந்தால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நான் ஆம்பியன் லைட்டிங் மட்டும் நான் கொஞ்சம் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நான் உங்களுக்கு டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேன் நான் ஓகேங்களா வேறு ஸோ நார்மலாக இதே மாதிரி தான் பார்த்துருப்பீங்க விண்டோஸ் டென்ட் பண்ணியிருக்கோம் உள்ள ஸ்டாக்காக வர எல்லோ எல்இடி லைட்ஸ் ஒயிட் லைட்ஸ் போட்டிருக்கோம் ஒயிட் லைட்ஸ் போட்டிருக்கேன் ஸோ கொஞ்சம் ப்ரைட்டராக இருக்கும் அண்ட் அதாவது இருந்தால் காரில் வந்து பெருசாக காஸ்மெட்டிக் அப்கிரேட் கொஞ்சம் நிறைய போயிருக்கே தவிர டெக் வைஸாக எந்த அப்கிரேடும் போகல மேக்ஸிமம் எல்லாமே ஸ்டாக்காக தான் இருக்குது அலோய் வீல்ஸ் தவிர ஸ்டாக் வீல்ஸ்ஸாக கழிட்டாவிட்டே வீட்டில் ஸ்டா வீல்ஸ் போட்டாச்சு எஸ் வேறு டெஃபினட்டாக வந்து ஒவ்வொரு காரை பற்றினா ஒவ்வொரு அப்டேட்ஸும் நாங்கள் வந்து உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்டே இருப்பேன் ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ திஸ் இஸ் சுஜித் பிபிஐ ஜேர்னல்ஸ் பிரதர்வுட் பைக்கர்ஸ் இந்தியா கீப் சப்போர்ட்டிங் மி கைஸ் ப்ளீஸ் தேங்க்யூ லவ் யூ லாட்ஸ்